நண்பர்களுக்கு வணக்கம். அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலில் இன்னைக்கு மூக்களை சன்னா உருக்கி செய்வது எப்படின்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள், முதல்ல அரைப்பதுக்கு தேவையானது சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, பொட்டுக்கல் ஒரு ஸ்பூனு, முந்திரி இரண்டு அல்லது மூன்று, நம்ம ஆப்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூணு சில்ஸ் துளுத்துவா கட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கசகசா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு, அதையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கணும். காய வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை, கிராம்பு, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, பட்டை, இதெல்லாம் வச்சு முதல்ல தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் இன்னும் நம்ம மிளகாய் தூள் போட போகிறோம். அந்தாலும் பச்சை மிளகாய் அப்படியே இருக்காங்க. பச்சை மிளகாய் நறுக்கணும். வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன். எப்படி வீட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திங்க. சின்ன வெங்காயமும் உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்களே, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வதக்கிட்டு வதக்கத்துக்கு லைட்டாக உப்பு வதங்கிறதுக்கு தேவையான லைட்டாக உப்பு இந்தாங்க. அப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளி, தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். புதினா இருந்தால் போடலாம். ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகள் இதுவும் ஆப்ஷனில் இருந்தால் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி இந்த பச்சை காரம் இப்போ பச்சை வாசனை இப்போ அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா காரம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி நான் வீட்டில் அரைச்சிருக்க பொடியை தான் போடுறேன். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதிலே மல்லி மசாலா ஐட்டம்லாம் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம. அதெல்லாம் போட்டு போட்டு நல்லா இந்த மசாலா காரம் பச்சை காரம் போகிற அளவுக்கு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்ட விடலாம். இதுக்கு நீங்கள் நான் குக்கரில் விசில் வச்சு மூக்கலையே வேக வச்சு எடுத்துருக்கேன். இல்லை பாருங்க மூக்கலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த மூக்கல்லையும் வேக வச்சுப்போம் பார்த்தீங்களா. மூக்கல்ல இதையும் வச்சுக்கலாம். எனக்கு சக்தி வந்திருக்கான் மூக்கலை கேட்க. இந்த எடுத்து அப்புறம் மூக்கல்லையை போட்டு
நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கலக்கிக்கணும். இதுவும் கொஞ்சம் போட்டு இந்த மசாலாலாம் மூக்கலையில் இறங்கணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி. இந்த ஸ்டைலில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு வேணும்னா காரம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் என்ன வேணுமோ அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கணும் சிம்மில் வச்சு. இப்போ ஒரு முறை உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வருது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணணும். தெரியுதுங்களா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். நான் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சரிங்களா. யம்மியான பூரி சாப்பிட ரெடி.